ஏதோ ஒரு எண்டில் வந்து ப்ளஸ்ஸையும் இன்னொரு எண்டு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரேடிங் ஆனது போகுது பார்த்திங்கனா எயிட் ஹண்ட்ரட் வந்திருக்கு ஏசி சப்ளை வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக காலையில் வந்து செப்பல் வந்து போட்டுக்காங்க அப்படி வுட்டு உட்டு மேலே வந்து நிச்சிக்காங்க நீட்டு சுவிட்சை ஒன் டைம் போட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் ஓகே வணக்கம் இது உங்கள் எம்எஸ் ஜனசாமி எலக்ட்ரிக் சேனல் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்லைனில் நீங்கள் வந்து பார்த்தது போலவே ஃபேன் கண்டென்சர் ஸோ அந்த கண்டென்சரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுல ஒரு சில சில மெத்தேடு வந்து இருக்குது அதிகப்படியான நபர்கள் வந்து எப்படி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மின்சாரத்தில் ஷாக்கெட்டில் வந்து இந்த ரெண்டு எண்டையும் வந்து இணைச்சி அதாவது ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து கொடுத்து சுவிட்சை வந்து போட்டு உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ இது உடனே சார்ஜ் ஆகிரும் சார்ஜ் ஆகிட்ட பிறகு பார்த்தோம் அப்படின்னா அதில் பவரானது ஸ்டோரேஜில் இருக்கும் அப்போ வந்து இந்த ரெண்டு எண்டையும் வந்து நம்ம ஷார்ட் பண்ணக்குள்ளே வெடிக்கும் ஸோ அந்த ஒரு மெத்தடையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறோம் அந்த மெத்தடு தான் இருக்குது வேறு என்ன மெத்தடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மல்டிமீட்டர் பயன்படுத்தி இந்த ஒரு கண்டென்சர் வந்து செக் பண்ணலாம் ஸோ அப்படி ஒரு மெத்தேடு இருக்குது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மின்சாரத்தில் ஷாக்கெட்டில் இணைச்சி செக் பண்ணுறது வந்து எல்லாருமே வந்து செக் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுதான் வந்து கிடையாத ஒரு விஷயம் ஏன்னா வந்து வெடிச்சிருமோ இல்லை வந்து ஏதாவது ஷேக் அடிச்சிருமோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில அச்சம் வந்து இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம மல்டிமீட்டரில் ஈஸியான மல்டிமீட்டர் வச்சுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மின்சாரத்தில் செக் பண்ணுற கூட ஒரு அதை யூஸ்ஃபுல்லாக வந்து செக் பண்ணலாம் மின்சாரத்தில் செக் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணணும் ஸோ டிஸ்க்ளைமராக இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல வந்து விரும்புகிறேன் ஸோ மின்சாரத்தில் நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னாவே இந்த ஒரு கண்டென்சரை செக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இருக்கணும் அதே சமயத்தில் வந்து பக்கக்குள்ளே மின்சாரத்தில் ஆட் பண்ணி நம்ம வந்து சுவிட்ச் போடக்குள்ளே ரொம்ப நேரம் வந்து சார்ஜ் பண்ண விட்டுறக்கூடாது அப்படியே வந்து போட்டு அப்படியே ஒரு செகண்டில் உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடணும் உடனே ரொம்ப நேரம் நம்ம வந்து இப்போ விட்டோம் அப்படின்னா கண்டென்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் அண்டு டிஸ்சார்ஜ் ஸோ சார்ஜ்லேயே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறத பற்றி இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ மல்டிமீட்டரை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல செக் பண்ணோம் அப்படின்னா ஹோம்ஸ் செக் பண்ணக்கூடிய இடங்கள் அதாவது ரெஜிஸ்டரில் நம்ம செக் பண்ணோம் இல்லைங்களா ஹோம்ஸு ஸோ அந்த ஓம்ஸ் வந்து சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதாவது இந்த க்ரீனில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த கோடு மாதிரி இதில் இந்த வந்து இருக்குது பாருங்கள் டூ தௌசண்ட் கே தெரியு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் கே ஸோ இதில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து டூ தௌசண்ட் கேயில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது இந்த மேட்ருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் நம்மளுக்கு வந்து இருக்குது இப்போ வந்து அந்த கண்டென்சரை நம்ம வந்து எடுத்துப்போம் இந்த கண்டென்சரை வந்து ரெண்டு எண்டு வந்து இருக்குது இதில் வந்து பொலாரிட்டி கிடையாது ஸோ இதுதான் பாசிட்டிவ் இது தான் நெகட்டிவ் அப்படிலாம் கிடையாது ஏசி கண்டென்சருன்றதுனால இதில் வந்து பொலாரிட்டி கிடையாது ஸோ எப்படினாலும் நம்ம வந்து செக் பண்ணலாம் ஆனால் இந்த இடத்துல செக் பண்ணக்குள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எண்டில் ஏதோ ஒரு எண்டில் வந்து ப்ளஸ்ஸையும் இன்னொரு எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரேடிங் ஆனது போகுது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து எவ்வளோ வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குள்ள சிக்ஸ் ஹண்ட்ரட் தாண்டி இப்போ எவ்வளோ போய் நிற்கு செவன் ஹண்ட்ரட் தாண்டிடுச்சு ஓகே எயிட் ஹண்ட்ரட் வந்திருக்கு இப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்ட்டே இருக்கும் அப்புறம் நைன் ஹண்ட்ரட் வந்துருக்கு ஸோ இது போல் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து போயிருக்கு ஓகே இப்போ வந்து இந்த லைனை இப்படி வந்து மாற்றி வைக்க போகிறோம் இப்போ பாசிட்டிவ் இந்த வயர்லையும் இப்போ நெகட்டிவ் இந்த வயர்லையும் வைக்க போகிறோம் ஸோ மைனஸ் வந்து காமிச்சிட்டு இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம் அதே சேம் போல் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து போகணும் இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஏன்னா போன டைம் அவ்வளோதான் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் எயிட் ஹண்ட்ரட் தாண்டி இருக்குது ஓகே அப்படியே வந்து செவன் ஹண்ட்ரட் வந்து டவுன் ஆகிருக்கு ஸோ நல்லா நம்ம வந்து பிடிக்கணும் இப்போ எயிட் ஹண்ட்ரட் கண்டிப்பாக நைன் ஹண்ட்ரட் வந்துடும் ஓகே இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக ரெண்டுத்துலேயும் வந்து இந்த எவ்வளோ வந்து ஒரு லைனில் வந்து டிஜிட்டல் எவ்வளோ வந்து போகுதோ சிக்ஸ் ஹண்ட்ரடோ நைன் ஹண்ட்ரடோ நெக்ஸ்ட்டு ஒரு இதுலேயும் அவ்வளே வரணும் இப்போ ப்ராப்பராக தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்து ஒரு பக்கத்தில் வச்சு நம்ம அந்த டெஸ்ட்டு பண்ணக்குள்ளே எப்படி வந்து டிஜிட்டல் வந்துச்சோ அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் வச்சு பார்க்கல டிஜிட்டல் வரும் ஆனால் ஃபெயிலியர் ஆன கெப்பாசிட்டியில் ஒரு பக்கம் தான் வரும் இன்னொரு பக்கம் வரவே வராது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து ஃபெயிலியரே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மல்டிமீட்டர் பயன்படுத்தி இந்த கண்டென்சர் இப்படி செக் பண்ணுறது ஹோம்ஸில் வச்சு டூ தௌசண்ட் ஹோம்ஸில் வச்சு நம்ம வந்து செக் பண்ணோம் ஸோ ஒரு பக்கம் லைனில் நம்ம வந்து கண்டினியூட்டியாக வைக்கக்குள்ள ஸோ இன்னும் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாற்றி கொடுக்கலாம் அதே கண்டினியூ வருது அப்படின்னா அந்த ஒரு கண்டென்சர் வந்து ப்ராப்பராக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் ஸோ ஒரு பக்கம் கண்டினியூ வந்து இன்னொரு பக்கம் கண்டினியூ வரல கண்டிப்பாக வந்து அந்த கண்டென்சர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மின்சாரத்து ஷாக்கிட்டில் எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது அதையும் வந்து இப்போ வந்து பார்த்துரலாம் நம்ம ஏசி சப்ளையில வந்து செக் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஏசி சப்ளை வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக காலையில் வந்து செப்பல் வந்து போட்டுக்காங்க அப்படின்னா உட்டு உட்டு மேலே வந்து நிச்சிக்காங்க இப்போ வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதுலேயும் இந்த இடத்துல ஏசி சப்ளை போகிறது வரைக்கும் பொலாரிட்டி வந்து கிடையாது இதில் தான் ஃபேஸ் கொடுக்குது நல்லா நியூட்ரல் கொடுக்குதுன்ட்டு ஸோ ஏசி சப்ளை வந்து அப்படியே வந்து செக் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ஸோ அதில் வந்து ஷாக்கெட் வந்து இருக்குது இல்லைங்களா இப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயரை வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு சுவிட்சை ஒன் டைம் போட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து சார்ஜ் ஆகிருக்கும் ஏஎஸ்சி சப்ளைய சார்ஜ் ஆகிருக்கும் இது ரெண்டு ஷார்ட் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சவுண்டானது வரும் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா நல்லா வந்து ஷார்ட் பண்ணிடணும் சார்ஜில் விடிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு சார்ஜில் வரைக்கும் நீங்கள் கை வச்சு ஷேக் அடிச்சிரும் ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் அதிகமாக வந்து டெஸ்ட் ஆனது பண்ணுறாங்க ஓகே இப்பொழுதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம மின்சாரத்துடைய ஷாக்கெட்டில் அதாவது ஏசி லைனில் ஃபேஸ நியூட்ரில் இணைச்சி சுவிட்சு வந்து ஒன் செகண்டு வந்து போட்டு உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஷார்ட் பண்ணி பார்த்தோம் ஸோ ஒரு வகையான சவுண்ட் வந்துச்சு ஸோ இந்த ஒரு சவுண்டை வச்சு தான் நம்ம இந்த சவுண்ட் வந்து நல்லா ஐயா வந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இது வந்து ரொம்ப லோவாக லைட்டாக சவுண்டு வர மாதிரி வரும் அதாவது சார்ஜ் ஆகுது அந்த மாதிரிலாம் வந்து அந்த கண்டென்சர் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு மெத்தேடு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கண்டென்சரை வந்து டெஸ்ட் பண்ணுறது இந்த மின்சாரத்தில் செக் பண்ணுறது வந்து வழக்கமாக எல்லோரும் பண்ணக்கூடியதான் ஸோ அந்த மல்டிமீட்டரில் செக் பண்ணுறது தான் அதிகமாக வந்து யாரும் செக் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக வந்து சர்வீஸ் சென்டரில் கண்டிப்பாக வந்து மெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர் வந்து இருக்கும் அதை வச்சு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவாங்க மல்டிமேட்டரில் செக் பண்ணுறது இந்த மாதிரி ஹோம்ஸில் வச்சு நம்ம வந்து டெஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபேன் கண்டென்சரை எப்படி வந்து ரெண்டு மெத்தேடில் வந்து டெஸ்ட் பண்ணுறது வந்து முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் ஸோ அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் மற்றவங்க குறிப்பிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி குடை வருகின்ற அந்த பெல்சமில் டிக் பண்ணி மேலே வந்து ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் எப்போ வீடியோ கொடுத்தாலும் உங்களுடைய மொபைலுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வீடியோ வரும் ஓகே நன்றி